பூந்தமல்லியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ செயலி குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. தீ விபத்துகள் ஏற்படும் இடங்களிலிருந்து தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவம் நடந்த இடத்தை கண்டறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்ல தாமதம் ஆவதால் தீ விபத்தில் அதிக அளவில் பொருட்சேதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த செயல்முறை விளக்கம் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தங்களது செல்போனில் தீ செயலியை பதிவிறக்கம் செய்து அதை உபயோகப்படுத்துவது எப்படி, தீ விபத்து ஏற்பட்டால் செயலி மூலம் தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிப்பது எப்படி, தீ விபத்து நடந்த இடத்தை பதிவு செய்வது எப்படி என்பது குறித்த செயல்முறைகளை பூந்தமல்லி தீயணைப்பு அதிகாரி கோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் தீ செயலியை பதிவிறக்கம் செய்து அதனை உபயோகிப்பது எப்படி என்பது குறித்து கேட்டறிந்தனர். இது குறித்த செயல்முறை விளக்கமும் செய்து காட்டப்பட்டது. பயன்பெற வேண்டும் என தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் துறை உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பொதுமக்களாகிய உங்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு மற்றும் சேவைகள் வழங்க பிளே ஸ்டோரில் சென்று தீ செயலியின் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தீ செயலியை பதிவிறக்கம் செய்தவுடன் உங்கள் மொபைல் போன் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளவும். உங்கள் மொபைல் போனில் லொக்கேஷன் என்ற ஆப்ஷனை ஆன் செய்து ஆல்வேஸ் என்ற ஆப்ஷனையும் தேர்வு செய்யவும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com